இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்கா இந்த இளநரை, இளநரைக்கு வந்துட்டு என்னன்னா, நான் ஒரு நான் சொல்றது தகுதியே இல்லை, எனக்கு பிளஸ் டூ படிக்கும் போதே முடி நரைக்க ஆரம்பிச்சிச்சு. ஜெனட்டிக், இது வந்து என்னோட பெரியப்பா என்னோட அப்பா எல்லாருக்குமே ஃபேமிலி ஹிஸ்டரி தான் இந்த நரைன்றது. பட் விட்டமின் டி, சூரிய ஒளி ரொம்ப உடம்புல படாத, மெல்லன் பிக்மெண்ட் டெஃபிஷியன்சி, இல்லை விட்டமின் டி டெஃபிஷியன்சி, இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் முடி நரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சூரிய ஒளியில உடம்பு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த முடி வந்து சீக்கிரம் இளநரை வராது. இன்னொன்று, நம்ம கண்ட ஷாம்பூஸ் யூஸ் பண்றது, அந்த காலத்துல வந்து கிராமங்கள்ல வந்து ஆத்தோரத்துல குளிக்க போகும்போது கரப்பாங்கீரைன்னு சொல்லுவாங்க, கரிசலாங்கண்ணி கீரை, அது சும்மா எடுத்து அரைச்சு அதை தான் தலைக்கு தேய்ச்சிட்டு அந்த ஆத்தோரத்துல இருக்க நைஸ் மணல் தான் போடுவாங்க அவங்க. ஷேக்கா ஷாம்பு, ஷேக்கா கூட யூஸ் பண்ணதில்ல, எங்க மாமியா சொல்லிட்டே இருப்பாங்க இதுதான் அந்த காலத்துல நாங்க சும்மா அந்த நைஸ் மணல் எடுத்து போதான் தலைக்கு தேய்ப்போம். அது மாதிரி கரிசலாங்கண்ணி கீரை, நிறைய பேர் வந்து நெல்லிக்காய், கருவேப்பிலை, மருதாணி, கரிசலாங்கண்ணி கீரை இதை அரைச்சிட்டு கரப்பாங்கீரை சொல்லுவோம், அரைச்சிட்டு வடமா தட்டி வச்சு எண்ணெயில போட்டு பண்ணுவோம். இது எல்லா லேடிஸ்க்கும் தெரிஞ்ச டிப்ஸ். ஆனால் காமனாக நம்ம செய்யறது என்னன்னா, தலைக்கு குளிச்ச தலையில கரப்பாங்கீரையை அரைச்சிட்டு தலைக்கு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு 10 மினிட்ஸ், அது கொஞ்சம் ரொம்ப குளிர்ச்சி தலைவலி சைனஸ் வரும். இந்த ஹேர்க்கு நான் சொல்கிற எல்லாமே தலைவலி சைனஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக தண்ணிக்குள்ளே வச்சு அதை கொஞ்சம் வார்ம் பண்ணிட்டு அப்புறம் வெறும் ஹேர்க்கு மட்டும் ஸ்கேல்ப்ல படாமல் தேய்ச்சி ஊற வச்சுட்டு அலசிட்டு வந்தீங்கன்னா எல்லா ஹேரும் பிளாக் ஆயிரும், 90 வயசு வரைக்கும் பிளாக்காக இருக்கும். என்னோட ப்ரொஃபஸர் காலேஜில் ஞானசேகர்னு ஒரு சார், அவர் இப்போ உயிரோடு இல்லை, எனக்கு அவர் இந்த டிப்ஸ் சொல்லி கொடுத்தார். நீ கிளினிக் பிக்கப் பண்ணோன்னா இந்த இளநரைக்கு நீ பண்ணு, உனக்கு பயங்கரமாக கிளினிக் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ உயிரோடு இல்லை. இது வந்து இந்த டிப்ஸை நான் சொல்லி கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு தங்க மோதிரம் போடணும்லாம் சொன்னாங்க, பட் நான் அவர் ரொம்ப சீக்கிரம் இறந்து போயிட்டாங்க. அவரோட ஞாபகத்தமாக இந்த டிப்ஸ் என்னென்னா, கடுக்கா இருக்கு இல்லையா, கடுக்காவை வந்துட்டு அரைச்சிக்கணும், அரைச்சி தனியா கடுக்கா மட்டும் பிளெயின் அரைச்சி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் டீ தூள் போட்டு டிகாக்ஷன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும், அது 1/2 டம்ளர் அளவுக்கு சுண்டுற உடனே. அதுல வந்துட்டு இந்த கடுக்கா உங்க ஹேர் லென்த் பொறுத்து, உங்களுக்கு நீளமா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ண அப்புறம் நீங்க அந்த ரேஷியோஸ் மாத்திக்கோங்க. போட்டு 1 ஸ்பூன் கடுக்கா போட்டு நைட்டே ஊற வச்சிடணும். காலையில எழுந்திரிச்சு தலைக்கு அது முடிக்கு மட்டும் தேய்ச்சி வச்சுட்டே இருந்தோம்னா ஒயிட் ஹேர் ப்ரௌன் ஆகி கிராஜுவலா பிளாக் ஆயிரும். இது வந்து படு பயங்கர எவிடன்ஸ்டான டிப்ஸ். ஆனா என்ன பிரச்சனைனா, இதுவும் சளி பிடிக்கும், நீங்க வந்து கொஞ்சம் ஹேர்க்கு மட்டும் அப்ளை பண்ணி எல்லாம் கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கோங்க, வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து தலைக்கு குளிச்சு ட்ரை ஹேர்ல, எண்ணெய் இல்லாத தலையில தான் எல்லா டிப்ஸும் அப்ளை பண்ணும். நீங்க வந்து ஹேர் கொஞ்சம் ஷைனிங்கா ரொம்ப கிளாமரஸா வரணும்னா இதுலயே எக் ஒயிட் மட்டும் இந்த பேக்ல போட்டு நல்லா அடிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். முடி அடர்த்தியா வேணும்னு சொன்னா நம்ம ஜென்ரலா முட்டை வெள்ளக்கருவோ வாழைப்பழத்தையும், நான் அது பண்ணிருக்கேன், நான் அது ரெகுலரா நான் பண்ற டிப்ஸ் தான், முட்டை வெள்ளக்கருவோ வாழைப்பழத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சிட்டு தலைக்கு அப்ளை பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வச்சிருந்துட்டு நல்லா ஷாம்பு வழக்கமா போடுற சேக்கா, நான் போடுறது கரிசலாங்கண்ணி சேக்கா தான், அது நீங்க போட்டு பண்ணனும். ஹேர் பயங்கர ஷைனிங்கா கிளாமரஸா இருக்கும். அந்த முட்டை விளக்குற வந்து ரொம்ப நேரம் நம்ம ட்ரை பண்ண விட்டோம்னா பொடுகு வந்துடும், ஹேர் ரொம்ப ட்ரை ஃப்ரிஸி ஆயிரும். அதனால முட்டை விளக்குற போடுறோம்னா உடனே ஒரு 5 மினிட்ஸ்ல போய் அலசிடணும், இல்லை ஹேர் வந்து ரொம்ப வறண்ட முடியா, அதுல பசை நீர் பசை இல்லாம மாய்ஸ்சர் இல்லாம போயிடும். ஸோ இதே மாதிரி இன்னும் என்ன என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்துட்டு கஞ்சி தண்ணி இருக்குல்ல, தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஜென்ரலாக கஞ்சி தண்ணியை ஷேக்கரை கரைச்சி போடணும். அது இல்லாமல் சும்மா தலைக்கு குளிச்ச தலையில் கஞ்சி தண்ணியை வந்துட்டு நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி வச்சுட்டு திக்கான கஞ்சி தண்ணி, அதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அலசினீங்கன்னா ஹேர் பயங்கர அடர்த்தியாக தெரியும், இருக்கிறதுல 10 டைம்ஸ் ரொம்ப அடர்த்தியாக தெரியும். அதே மாதிரி மருதாணி போடலாம், கரிசலாங்கண்ணி கீரை போடலாம். ரொம்ப சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற காமனாக நான் இன்னைக்கு கூட பண்ண டிப்ஸ் என்ன அப்படின்னா, முள்முருங்கைக்கீரை. முள்முருங்கைக்கீரையை வந்து நல்லா அரைச்சிட்டு அதுவும் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே வச்சு நல்லா வார்ம் பண்ணிடுங்க, என்ன தலைவலி வரும் இல்லைன்னா சளி பிடிக்கும் சைனஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஹேர்க்கு அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10-20 நிமிஷம் ஒரு காயிற வரைக்கும் வச்சுருந்துட்டு சும்மா அலசிக்கணும், அது ஹேர் ஷைனிங்காக இருக்கும், கிளாமரஸாக இருக்கும், ஹேர் கொட்டாது. அதே மாதிரி இளநரை கருப்பாகும், நிறைச்ச முடியெல்லாம் அப்படி கிராஜுவலாக பிளாக்காக மாறிட்டே வரும். இது இல்லாமல் ஹோமியோவில் ஒரு மெடிசன் இருக்கு, ஜபரண்டின்னு சொல்லுவோம், அது வந்து ரெகுலராக இன்டேக் எடுத்துகிட்டே இருந்தாலும் இது நிறமுடி மாறுறதுக்கு இருக்கு. அதேமாதிரி ஆயிலும் இருக்கு, நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஹோமியோ டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுப்பாங்க. இது இந்த டாக்டரை பார்த்து இது பண்ணணுன்னே தேவையில்லை, நீங்கள் இந்த மருதாணி போடுறது வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஆயிரும். நீங்கள் அந்த மருதாணி ஒரு தடவை போட்டிங்கன்னா இன் பிட்வீன் கேப்ல இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹேர் வந்து அந்த ஒரு மாதிரி பஞ்சு மிட்டாய் கலர்ல ப்ரௌனிஷாக ரொம்ப எல்லா முடியும் வெளியாகும், அசிங்கமாக இருக்கும்ல பார்க்க. அந்த மருதாணிக்கு இன் பிட்வீன்ல நீங்க இந்த கடுக்கா, இந்த கரிசலாங்கண்ணி, அப்புறம் இந்த கருவாப்புல, அப்புறம் இந்த முள்முருங்கைக்கீரை இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வரும்போது எப்பயுமே தலை குளிக்கும்போது டைரக்டா போய் ஷாம்பு போட்டு குளிச்சிடக்கூடாது, ஏதாவது ஒன்று ஹேர்க்கு ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அப்புறம் போய் பண்ணும். ஹேர்ல இருந்து, நெயில இருந்து, ஃபேஸ்ல இருந்து எல்லாத்தையுமே இயற்கையான முறையில
நம்ம சாதாரண டிப்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருந்து நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஒரு என்தூசியாசம் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். நம்மளுக்கு டெய்லி நம்மளோட டாஸ்க், டெய்லி நம்மளோட ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். ரொம்ப வெல் ட்ரெஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து நம்மளை எதுவுமே கண்டுக்காம நம்ம ரொம்ப சாதாரணமாக இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையும். ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு இது பண்ணும்போது, இதுக்கு நீங்கள் பெருசாக பியூட்டி பார்லர் போய் அந்த மாதிரிலாம் பண்ணும் தேவையில்லை. நீங்கள் வீட்டில் பண்ணுற டிப்ஸ் தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கிறதும், கருவேப்பிலை சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கிறதும் இந்த இலை நிறைய தடுக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன டிப்ஸ் தான், பெரிய நெல்லிக்காய் ஒன்று ஒரு கைப்பிடியால் கருவேப்பிலை மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கால் டம்ளர் 10 நாளே வடிகட்டி குடிச்சிடணும். முடி கருப்பாயிடும், இம்யூனிட்டி கூடும், நோய் எதிர்ப்பு சத்து வராது. அதிகமான அவங்க வந்து அமிர்தம்னு சொன்னாங்க, அமிர்தத்தை வந்து அவையார் கொடுத்தாங்கன்னு. நெல்லிக்கனி ஒரு நாள் ஆயுசு கூட, ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டான் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிற விஷயம் தான். நான் ஏற்கனவே இந்த ஒரு வீடியோவில் இந்த நெல்லிக்காய் பற்றி